அப்பாவா, என்னடா இது ஆச்சரியமா இருக்கிறது, மலை மேல உருட்டிய குழந்தை. சத்தியமா மலை மேல தான் உருட்டு. அரியனுடைய அருள், அவருடைய அருள் இருக்கும் போதும் பட்டும் போதும். அவருடைய அருள் இருந்தால் நான் உடனே உயிர் பெற்றிருந்தேன். என்னுடைய நாமத்தை ஒரே ஒரு முறை இந்த உலகம் அறியபடியாக இரணியாயினமோ என்ற வார்த்தைய சொல். அப்பா பதுங்குவது சிங்கம் அது பயிர்கீட மாதம் இல்லையே. அம்மா என்ன வார்த்தை சிங்கம் பதுங்குவது எதற்காக தெரியுமா? பயந்து கிடையாது, பாய்ச்சலுக்கு தான் அது தயாராகுமே தவிர பயந்து பதுங்குவது கிடையாது. அதை பொருளுடைய ஆண்டவர் கல்லுக்குள் தேறி போல எடுத்தும் இறைவன் இருக்கின்றார், உன்னை கொன்று விடுவார். என்ன கொன்று விடுவார்? ஆமா, உன்னை விடக்கூடாது. ஒரு வார்த்தை பல்லவர்கள் இருக்கிறார் சாமி உன்னுடைய தந்தையாரிடம். எத்தனை வீரர்கள் வந்தாலும் சரியே அம்மா, தந்தை பேரை சொல்ல முடியாது. தந்தை பேரை சொல்லப்பா. அரியாயின மக இரணியாயினமோ என்று சொல்லடா. இது என்னடி சாமி, இது என்ன இதுல தப்பிச்சிட்டேன். ஒரே ஒரு வார்த்தை வார்த்தைய சொல். ஒன்பது முறை உங்களுடைய பேரை சொல்லலாம் சொல்லலாம் சொன்னாலும் சொல்ல முடியாது. அரியாயினமாக என்னுடைய ஆண்டவர் இருக்கிறார், என்னுடைய தந்தையார் அவர்தான். இவ கையறிய சவடிக்க வேண்டும். நிறைய பாம்பு வச்சிருக்கேன், பிலிப்பிலித்தி பாம்பு தெரியுமா? பிலிப்பிலித்தி பாம்பு எல்லாம் விஷம், ஒடி வச பாம்பு எல்லாம் யார் தெரியுமா? என் பிறவிய கொடிய விஷத்தோட வந்தவன். ஆகட்டும் மகாராஜா, விஷம் முதலாளி சொன்ன கொட்டிய விசைப்பாம்பு வாசம் அடித்தாலே, வாயில கொட்டினாலே அப்பத உயிர் போக வேண்டும். விஷம் பாருங்க, ஒரிஜினல் பாம்பு விஷம் அது கொக்கு மாமன் விஷத்தை கொண்டு நல்ல பாம்பு, நாகப்பாம்பு. என்ன கேட்டியா? என்ன பாம்பு விஷம், கொடிய விஷம். அந்த யார் பிரகலாதன் மகனுக்கு கொடுத்து அவனை சாவடிக்க வேண்டிய குடிநீ. ஆமா, இந்த விஷத்தை கொடுத்து நான் மகன் நீ சாவறியா? நீ சாவறியா? மரியா
ஒரு பெற்ற பிள்ளையாகப்பட்டவனுக்கு தாய் கையில் அறிவு வருகிறது என்றால் அம்மா இன்றைய நாளில் என்னை தேடி வந்திருக்கிற இல்லையா? இதற்கு முன்பே சந்தோஷமாக இருக்கக்கூடிய உன்னுடைய மனமும் முகமா இன்றைய நாளில் முகம் அணிவந்திருக்கிறாயே அம்மா, ஏன் முகம் பாடி இன்றைய நாளில் முகமாடி வந்திருக்கின்றாய். இந்த சின்னவன் மீதில் சிறிய கண்ணின் வந்தானா? அப்படி இருந்தால் இது என்னமா தாயே? எனக்கு குடிக்க உன் கையாலே நீ கொடுத்து கொண்டு வந்து கொடுக்கிறாயே தாயே. ஒரு தாயினுடைய கையால் ஒரு மகன் இறப்பதற்கு நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? நீ மடிய வேண்டும் என்று என்னுடைய மனதில் கூட நான் கனவில் கூட நான் நினைக்க மாட்டேன். ஒருபோது நான் நினைக்கிறேன். உன் கண் முன்னதாகவே இந்த விஷத்தை குடித்து என்னுடைய உயிரை மாய்க்கிறேன் தாயே. அம்மா மகனே, இதை குடித்தால் நான் உடனே இறந்து விடுவேன் தானே தாயே? இறந்து விடுவாயப்பா? ஆகட்டும் அம்மா, இதை குடிக்கும் போது யாரை நினைத்து குடிக்கிறேன் தெரியுமா? ஆரி என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டருடைய நாமத்தை திருநாமத்தை சொல்லியே நான் குடிக்கிறேன் தாயே. ஒரு மகனுக்கு கோபத்துல தந்தையார் விஷத்தை குடின குடுத்துறியா? குடி அப்பா சொன்ன குடுக்கணும். அவளுக்கு எவ்வளவு திமிர் ஏறிந்தா நான் என் வார்த்தைய நாமத்தை சொல்லு சொன்னேன். அதை சொல்லி வைக்க வேண்டும் மற்ற விஷத்தை கொடுத்து எப்படி எப்படி அந்த பாம்பு வேஷம் எப்படி? பாம்பு பாம்பு வேஷம் அந்த கொடிய ஒரே ஒரு முறை உன்னுடைய உயிர் போக முன்னே இரண்டு யாயினமோ என்று சொல்ல வைத்தேனே, சொல்லவில்லை யாரா என் கேட்டே. மறிந்து விட்டாயா, மறிந்து விட்டாயா? லீலாவதி, என் மகன் மடித்து விட்டான். மகன் மடித்து விட்டான். நான் கொடிய சத்த நான் கோபத்தில் குடித்தேன், அதை குடித்து விட்டான். மகனே மகனே மகனே, இருக்கலாமா? உன் உயிர் போய்விட்டது, உன் உயிர் போய்விட்டது. ஓ மரியாய நமக, ஓ மரியாய நமக. அப்பா மடிந்து போயிருந்தவன் அப்பா வென்றழைக்கின்றானா? எங்கே என் மகன்? எங்கே மகனா? மகன் குரலா? மகனா? மகனா? அப்பா நான் இருக்கவில்லை. இருக்கவில்லையா? என்னுடைய ஆண்டவர் என்னை காப்பாற்றி விட்டார். அப்பா யாரோ முதலாளி வராங்க, வராங்க.
பாம்பு. நாங்க ரெண்டு பேரும் கூட்டாளி சாமி. கடைசியாக சொல்றேன், என் வார்த்தை நாமத்தை சொல்ல முடியுமா? முடியாதா? எத்தனை முறை கேட்டாலும் எத்தனை முறை சொல்ல முடியாது. ஆண்டவர் அரிநாமத்தை மட்டும்தான். அரிநாமத்தை மட்டும் எங்கு நிறைந்தவன் ஏகாந்தன் ஹயகன், அவரே உலக ஆண்டவர். அப்போ அவன் தான் உலகத்தை ஆண்டவர் சொல்றீங்க? ஆமா. ஆண்டா வாடங்க, இந்த உலகத்தை ஆளக்கூடிய வல்லம படைத்தவன் நான். ஒருவரும் கிடையாது. அவன் எங்கே இருக்கிறான்? அவன் தான், அவன் தான் சொல்றியே. ஏண்டா யார் பேரு சொல்ற? என்னை காப்பற்ற எங்கும் வருவார் அவர். அந்த அரியன்னு சொல்றியே, அவன் எங்க இருக்கிறான்? எங்கும் இருப்பவர். எங்குமே? ஆமா, மண்ணில் இருக்கிறார், மண்ணில் இருக்கிற, உண்ணில் இருக்கிற, எண்ணில் இருக்கிறார், இருக்கிறார் ஆண்டவர். அவன் என்னிடத்தில் ஒரு பொழுதும் இருக்க முடியாது. அவன் எண்ணிலும் இருப்பான் என்று சொல்றையே. அவன் இருக்க முடியாது. ஏண்டா அவன் எங்கேயும் இருப்பான் என்று சொல்றையே. ஆமா, அந்த விண்ணில் இருப்பான். அங்கே இருக்கிறார் ஆண்டவர். இந்த மண்ணில் மண்ணிலும் இருக்கிறார். அதுவா அந்த மரத்தில் மரத்திலும் இருக்கிறார். ஏண்டா அறுவ கட்டவனே, அவன் எங்கும் இருப்பான் என்று சொல்றையே. அவனால் எங்குமே இருக்க முடியாது, இருக்க மாட்டான், அவன் வரம முடியாது.